Praise the Lord, glory to Jesus. பிரியமான தேவ ஜனங்கள், நேற்று தினத்திலே பரமண்டலங்களில் இருக்கிறவர் என்பதை குறித்து நாம் சற்று நிதானித்தோம். இந்த நாளில் கவனிங்கள். அப்ப பரமண்டலம் அங்கே என்ன இல்லை என்று சொன்னோம், நேற்று இன்று நாளை இல்லை, சூரியன் சந்திரன் இல்லை. ஆகவே அவர் எப்படி இருக்கிறார், இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் என்னவாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார். எல்லோரும் உயிர் மீச்சின் பிறப்பிடமாக இருக்கிறார், இருப்பிடமாக இருக்கிறார். சோத்திரம். ஆகவே 131 சங்கீதம் தாவீது சொல்லுகிற போது, நான் விசித்திர விதோடமாக உருவாக்கப்பட்டேன், ஒளிப்பிடத்தில் நான் உருவாக்கப்பட்டேன், என் கருவை உடைய கண்கள் கண்டது. சோத்திரம் என்றெல்லாம் தாவீது 139 சங்கீதம் சொல்லுகிறார் அல்லவா. இப்ப கவனிங்கள், சோத்திரம். அப்ப ஜெபிப்பது என்று சொன்னால் நாம ஏதோ விளையாட்டாய் ஏனோ தானே என்று ஜெபிப்பதல்ல, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம். பிதா எப்படிப்பட்டவர், இருக்கிறவராய் இருக்கிறவர். சோத்திரம். ஏனென்றால் அவருக்கு என்ன இல்லை, உங்களைப் போல என்னை போல் நேற்று இன்று நாளை இல்லை. ஃபியூச்சர் நோ, அவரு ஆண்டவருக்கு நோ ஃபியூச்சர், நோ பாஸ்ட், நோ பிரசன்ட். ஆகவேதான் பரமண்டலங்கள் இருக்கிற. அப்புறம் பாருங்கள், எங்கள் பிதாவே, ஏன் பிதாவே இல்ல, எங்கள் பிதாவே. கவனிங்கள், நான், என் மனைவி, என் பிள்ளைகள், மூன்று சாராரும் ஜபம் பண்ணுகிறோம். இப்ப நான் இந்த பூலோகத்தில் அப்பா, நான் அப்பான்னு சொன்னா என் மனைவிக்கு மாமனார், என் பிள்ளைகளுக்கு தாத்தா. ஆனா இவர் இருக்கிறவராய் இருக்கிறார் இல்லைங்களா, இவர் எனக்கும் அப்பாதான், என் மனைவிக்கும் அப்பாதான், என் பிள்ளைகளுக்கு அப்பாதான். ஆதா முதல் இன்று வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் அப்பாவாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார். அது யாருடைய பிதா, எங்கள் பிதாவே. அப்படி என்று சொன்னால் கவனிங்கள், இந்த அகில உலகத்திலும் இருக்கிற, அமெரிக்க தேசத்து ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்து பிரதமராக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, சாதாரண எளிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, அந்த எங்கள் என்ற பதத்துக்குள்ளே இவ்வளவு பேரும் அடங்கி விடுகிற ஐயா. இப்படிலாம் நம்ம உணர்ந்துகிட்டு நாங்கள் மைனாரிட்டி என்று சொல்லுகிறோம். வெக்கமா இருக்குது எனக்கு, எப்படியா மைனாரிட்டி, யார் அப்பிதா, எங்கள் பிதா, எங்கள் யார், யாரெல்லாம் அடங்கியிருக்கிறாங்க ஐயா. சோதர ஆதாம் முதல் ஆபிரகாம் முதல் இன்றை வரைக்கும் நாள் வரப்போற எல்லாரும் தான் நாம். அப்ப பிதா மைனாரிட்டிக்கா பிதா பார்க்காரு, யோசிங்கள். இயேசு மைனாரிட்டி இயேசுவா, பிதா மைனாரிட்டி இயேசு பிதாவா. இதை கருத்தாய் கவனமாய் உணர்ந்தால் அரசாங்கத்தில் யாரும் சொல்லுகிறாள் எதுக்க சொல்லுகிறார் என்று கிறிஸ்துவளாகி நாம் சொல்லலாமா. சோத்திரம். மனப்பூர்வமா ஆய்விருக்கிற கிறிஸ்துவ என்று அழட்டிக்கொள்ள நீங்கள் நானும் நாங்கள் மைனாரிட்டி சொல்லலாமா. அப்படி மைனாரிட்டி சொன்னால் எங்கள் என்ற வேத்தை விட்டுங்க, ஏன் பிதாவுன்னு சொல்லி பாருங்க. நீங்க ஒருவாள் நீங்க நீங்க ஏன் பிதாவுன்னா நீங்க மைனாரிட்டி தான். எங்கள் என்றால் இந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் தயா மெஜாரிட்டி, கிறிஸ்துவன் தயா மெஜாரிட்டி. என யோசித்து பாருங்க, எத்தனை கிறிஸ்துவர்கள். சோத்திரம். ஆதாமிலிருந்து அல்லது ஆபிரகாம் இருந்து அந்த புதிய பாட்டில் எடுத்து பாருங்கள், யார் மைனாரிட்டி, புரிந்து கொண்டீங்களா. இப்ப நீங்க யாரு, மெஜாரிட்டியா மைனாரிட்டியா, எந்த குரூப்ல இருக்கிறீங்க, மெஜாரிட்டி. இந்த உணர்வு சரியாய் முறையாய் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்குள்ளும் தலைவர்களுக்குள்ளும் சரியாய் முறையாய் இருக்கும் என்று சொன்னால் நன்மை குறித்த ஒரு பெருமிதம் உண்மை. ஐயா இந்த உலகத்தில் நாங்க தான் மெஜாரிட்டி, கிறிஸ்துவர்கள் தான் மெஜாரிட்டி. சோத்திரம். கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடந்தே மெஜாரிட்டி என்று அறியுங்கள், உணருங்கள். அப்பொழுதுதான் ஒரு சிந்தனை சரியா முறையா வேலை செய்யும். இல்லைன்னா நான் மைனாரிட்டிங்க மைனாரிட்டிங்க, இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுதுங்க அப்படி பண்ணுதுங்க என்று நம்ம இதையே யோசித்து கொண்டிருந்தால் நிச்சயமா இதெல்லாம் நமக்கு கலக்கும் கவலையும் தான் வரும். ஆகவே எங்கள் என்பதுதான் மெஜாரிட்டி. எங்கள் என்று சொல்லி பிதா உறவையா, பிள்ளை பிதா. சோத்திரம். அப்ப ஜெபம் என்பது உறவு இல்லாமல் ஜெபம் இல்லை. ஏன் ஜெபம் பண்ண நேரம் இல்லை? சோத்திரம். உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து சோத்திரம் பேசுற, அப்பா உங்ககிட்ட பேச நேரம் இல்லை என்று சொன்னால், அம்மா கிட்ட வந்து அம்மா
உங்கள்கிட்ட தாயே எனக்கு பேசப்பட்ட நேரம் இல்லை என்று சொல்லுமா? நீங்கள் பிள்ளையாக இருக்கும் தாய் தவிர போய் எங்களுக்கு உங்கள்கிட்ட பேச நேரம் இல்லை சொல்லியிருக்கிறீங்களா? இன்றைக்கு கிறிஸ்துவ அறியாத உணர்வாக இருந்தாலும் எங்க ஜெபிக்க நேரம் இல்லை. மூச்சு விட நேரம் இருந்ததா? நீங்கள் மூச்சு விட நேரம் இருந்திருக்கோம், ஜெபிப்பதற்கு நேரம் இருக்கும். இதை புரிந்து கொண்டால் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள். உங்களுக்கு அன்பானுள்ள அருமையான ஒருத்தர் பேசாவிட்டால் உங்களுக்கு எவ்வளவு சோத்திரம் பாரமாக இருக்குது, ஏன் பேசவில்லை? அப்படியான ஆண்டவரிடத்துல பிதாவிடத்துல பேசுவதற்கு நேரம் இல்லையா? சோத்திரம் ஐயா, பிதாவோடு பேசுவதுதான் ஜபம், பிதாவோடு உரையாடுவதுதான் ஜபம், பிதாவோடு உறவாடுவதுதான் ஜபம், உறவாடுவது. அப்ப உறவு, ஜபம் என்றால் உறவு, ஜபம் என்றால் ஐக்கியம். அதை புரிந்து கொள்ளுங்கள். உறவில்லாத ஜபம், உரிமையில்லாத ஜபம் ஜபம் அல்ல. சோத்ரா, நம்ம ஒரு மந்திரி கிட்ட விண்ணப்பம் கொடுக்கலைங்க, பிரதம மந்திரி கிட்ட, முதல் மந்திரி கிட்ட, ஒரு கலெக்டர் கிட்ட நம்ம விண்ணப்பம் கொடுக்கல. யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறோம்? பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அந்த உணர்வு நமக்கு எப்பொழுது சரியாய் முறையாக இருக்க வேண்டும். முழங்கால் படியிட விரும்புகிற பொழுதெல்லாம் அல்லது கத்தரை நினைக்கின்ற பொழுதெல்லாம் பிதாவே என்று அந்த வாஞ்சியோடு, ஒரு உரிமையோடு, ஒரு ஐக்கியத்தோடு நாம் அவரை அழைக்க வேண்டும். அப்போ சோத்ரா, இப்போ நீங்கள் தகப்பனாக இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளை வந்து நபா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு உணர்வு இல்லாம, தெளிவில்லாம, உரிமை இல்லாம சோத்ரா. அதே போல பரலோக பிதா உணர்வுள்ளவராக இருக்கிறார் சோத்ரா, அறிகிறவராய், தெரிகிறவராய், புரிகிறவராய் இருக்கிறார். ஆகிய இடத்துல வரும்போது ஒரு உணர்வு போருமாய், முதற்றளவல்ல உள்ள போருமாய், பிதாவே பரமண்டல் எங்கள் பிதாவே சோத்ர, அப்பா பிதாவே சோத்ரா என்று இப்படி உரிமையோடும் உறவோடும் பிதாவை அழைக்க கற்றுக்கொண்டு கை கொள்ளுங்கள். தயவு செய்து ஏனோ தானோ என்று ஜெபிப்பது ஜெபமா? சோத்ர யோசியுங்கள். அப்போ பிதா, பிதாவை குறித்து இயேசு என்ன சொல்லியிருக்கு? அவரை ஆண்டவரே என்று சொல்லுங்கள், அகில உலக சிருஷ்டிகரே என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தாரா? அப்ப யார் சொல்லிக் கொடுத்தது? ஏசு சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தார்? பிதாவே என்று அழையுங்கள். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ ஜனமே, சோத்திரம் கவனித்துக் கொள்ளுங்கள். பிதாவாக இருக்கிறார், 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 இருக்கிறார். நேற்றும் பிதா, இன்றும் பிதா, நாளையும் பிதா. நீங்கள் சாகிறவர்கள் உங்களுக்கு பிதாதான், உங்க பிள்ளைங்களுக்கு பிதாதான், இந்த உலகத்துக்கு பார்த்து அத்தனை பேருக்கு அவர் பிதாதான். ஆகவே அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர்தான். ஏனென்றால் அவர் இந்த பூலத்துக்குரியவர் அல்ல, இந்த வானமும் பூமியும் சந்திரன் சூரியன் அவரை கண்ட்ரோல் பண்ணது அல்ல, இதனால் அவருக்கு வயசாக போறது கிடையாது. இயேசுநாதர் கூட இந்த பூமியில வந்து பிறந்ததுனால, குமாரனா ஒரு வடிவெடுத்ததுனால அவருக்கு ஆண்டுகள் கணக்கிடப்படுது. பிதாவுக்கு யார் கணக்கிடுவது? எப்படி கணக்கிடுவது? பிதாவுக்கு யாரும் கணக்கிட முடியாது, தேவையில்லை, அது அவசியமில்லாத ஒன்று. ஆகவேதான் அவருக்கு பேரு நித்திய பிதா. ஆகவே கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் பரமண்டலத்தில் இருக்கிறார். அவர் யாராக இருக்கிறார்? பிதாவாக இருக்கிறார். ஆகவே நானும் அவரும் உறவு, நானும் அவரும் உரிமை. ஆகவே தயவு செய்து ஜெபம் என்றால் உறவு, ஜெபம் என்றால் உரிமை. உரிமையற்று உறவற்று ஜெபிக்காதிருங்கள். அவர் ஜெபிக்கின்ற போது ஒரு உறவை உணர்ந்து ஜெபியுங்கள், உறவை உரிமையை உணர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் பொருளுள்ள ஜெபமாய், அர்த்தமுள்ள ஜெபமாய், ஊக்கமுள்ள உற்சாகமுள்ள ஜெபமாய் உங்களுக்கு எப்போதும் இருக்க உறவையும் உரிமையும் நிலைநாட்டுங்கள். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.